முன்னொரு காலத்தில் நாகன் தத்தைன்னு ஒரு தம்பதி இருந்தாங்க. அவங்க ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. அவங்களுக்கு இறைவனோட அருளால் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு குழந்தை பிறந்துச்சு. அவனுக்கு தின்னன்னு பேர் வைக்கிறாங்க. அவங்க அப்பா அவனுக்கு எல்லா கலைகளையும் சொல்லித்தராரு. குறிப்பாத்து ஈட்டி எறிவான், வில் அம்பு வீச்சில் சிறந்து விளங்குனான். வேடுவ குலத்துக்கு என்ன வேணுமோ எல்லா தகுதியும் அவன்கிட்ட இருந்துச்சு. சிறந்த சிவபக்தனா இருந்தான். ஒரு நாள் வேட்டைக்கு பக்கத்துல இருக்க மலைப்பகுதிக்கு போறான். அங்க மரத்தடியில ஒரு சிவனை பார்க்கறான். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, இந்த காட்டில் என்னப்பன் தனித்து உள்ளானே, ஏன் செய்வேன், நான் தினமும் உனக்கு சமைத்து தருகிறேன், ஓம் நம சிவாய. முதல்ல சிவனுக்கு பசிக்கும்னு ஒரு பன்றிய வேட்டையாடுறான், அத சமைக்கிறான். வெந்தல்ச்சா வேகலையான்னு சுவ பார்க்கறான். பரிமாறுறதுக்கு எடுத்து வைக்கிறான். அடுத்து இறைவனை குளிப்பாட்ட ஆத்துக்கு தண்ணி எடுக்க போறான். ஒரு கையில வில் அம்பு இருந்ததால வாயிட்டையே தண்ணிய மோந்துக்கிறான். அப்புறம் சிவனை அர்ச்சிக்கிறதுக்காக பூக்களை மரத்துல இருந்து எடுக்கிறான். வைக்க இடம் இல்லாததால தான் தலையிலேயே வச்சு எடுத்துட்டு போறான். வாயில தண்ணி, தலையில அர்ச்சனைக்கு பூ, கையில சமைச்ச பன்றி கறின்னு சிவன்கிட்ட போறான். சாமிக்கு தான் வாயிலிருந்து எடுத்துட்டு வந்த தண்ணிய அபிஷேகம் பண்றான். பூவால அலங்காரம் பண்றான். வேட்டையாடி சமைச்ச கறிய படையில் போடுறான். தினமும் மாலை பொழுதுல இத பண்றான். மறுநாள் காலையில அந்த சிவனுக்கு தினமும் பூஜை பண்ற சிவகோச்சாரியார் வராரு. என்ன அபத்தம், இது இறைவனுக்கு மாமிசமா? அதை சுத்தம் பண்றாரு சிவகோச்சாரியார். அதுக்கப்புறம் இறைவனை பூஜிக்கிறாரு. தினமும் காலையில சிவகோச்சாரியார், மாலை பொழுதுல வேடன் தின்னு பூஜை பண்றாங்க. அஞ்சு நாள் இப்படியே போச்சு. என்ன இது, தினமும் காலை நாம் பூஜை செய்கிறோம், யாரோ நாம் சென்ற பின்பு மாமிசம் படைக்கின்றனர், யாரோ? அப்போ சிவபெருமான் அசரீரி மூலமா அவர் முன்னாடி தோன்றுறாரு. குலம்பாதே பக்தா, உன்னை போல் அவனும் என் பக்தனே, நான் மகிழ்ச்சியால் அவன் படையில் ஏற்பேன். நானே சிறந்த பக்தன் ஆவேன் இறைவா. மாமிசம் கொடுப்பவன் சிறந்த பக்தனா? நீ சென்று நடப்பதை பார். அந்த இடத்துக்கு சிவகோச்சாரியார் போறாரு. தின்னன் பண்றதெல்லாம் பாக்குறாரு. இப்போது தின்னனை சோதிக்கும் நேரம் வந்து விட்டது. சிவபெருமானோட வலது கண்ணில இருந்து ரத்தம் வந்துச்சு. அத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டான். சில பச்சை இலைகளை பறிச்சு அத சாரா பிழிஞ்சி சிவன் கண்ணுல வைக்கிறான். அப்ப கூட ரத்தம் நிக்கல. ஏன் செய்வேன், ஐயனுக்கு உதிரம் வடிவத்தை பார்க்க முடியவில்லை, ஊனுக்கு ஊன் தான் பதில் சொல்லிட்டு தான் வலது கண்ண தன்னோட அம்பால தோண்டி கையில எடுத்து சிவனுக்கு வைக்கிறான். சிவகோச்சாரியார் ஆச்சரியப்பட்டாரு. இப்போ வலது கண்ல இருந்து வர ரத்தம் நின்றுச்சு, இடது கண்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. வேடன் கொஞ்சம் கூட யோசிக்காம, இதோ என் இடது கண் உள்ளது, இடது கண்ணையும் எடுத்துட்டா எடுத்த கண்ணை எங்க வைக்கன்னு தெரியாம போயிடுன்னு சிவனோட இடது கண்ணுல காலை வச்சு தன்னோட இடது கண்ண தோண்ட ஆரம்பிச்சான். அப்போ ஒரு அசரீரி, நில் மகனே, உன்னை சோதிக்கவே இதை நாம் செய்தோம். கண்களை தானம் செய்ததால் இன்று முதல் கண்ணப்பன் என்று அழைக்கப்படுவாய். என்னென்ன செய்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல, எந்த மனநிலையில் செய்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். என்னை மனதார ஒரு நிமிடம் நினைத்தால் போதும், கேட்டது கிடைக்கும். ஓம் நம சிவாயா.